கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உமக்கு எதிராக யார் தான் நிற்க முடியும்? யோனா 2:2. ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தீர். பாதாளத்தின் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன். என் கூக்குரலுக்கு நீர் செவி கொடுத்தீர். பிரியமானவர்களே, விவிலியத்தில் நாம் யோனாவை குறித்து அறிவோம். ஆண்டவர் யோனாவை நினிவேவுக்கு அழிவு வரப்போகிறது என்று அறிவிக்கும்படி கூறினார். ஆனால் யோனா ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு நினிவேவுக்கு செல்லாமல் தர்சீசுக்கு புறப்பட்டார். அவர் கப்பலில் சென்று கொண்டிருந்த போது கடலில் பெருங்காற்று வீசி கொந்தளிப்பு ஏற்பட்டது. அங்கு பயணம் செய்த அனைவரும் தம் தம் தெய்வங்களை நோக்கி மன்றாட ஆரம்பித்தனர். ஆனால் யோனாவோ கப்பலின் அடிப்பாகத்திற்கு சென்று நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது கப்பலின் தலைவர் அவரிடம் வந்து, என்ன இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாய்? நீயும் உன் இறைவனை நோக்கி மன்றாடு. ஒருவேளை அவர் நம்மை இக்கட்டு வேளையில் காப்பாற்றுவார் என்று கூறினார். பின் யாரால் தீங்கு வந்தது என்று பார்க்கும் பொருட்டு சீட்டு போட்டனர். அந்த சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்தது. உடனே அவர்கள் யோனாவிடம் கேட்டனர். அவர் தாம் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வந்ததால் தான் இந்த தீங்கு. ஆகவே என்னை தூக்கி இந்த கடலில் போட்டுவிடுங்கள், நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள் என்று கூறினார். பின்பு அவர்கள் யோனாவை கடலில் தூக்கி எறிந்தார்கள். பெரிய மீன் ஒன்று அவரை விழுங்கியது. அவர் 3 இரவும் பகலும் மீனின் வயிற்றில் இருந்தார். அவர் அப்பொழுது ஆண்டவரிடம், ஆண்டவரே, இக்கட்டு வேளையில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் எனக்கு செவிசாய்த்தீர். பாதாளத்தின் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன். நீர் எனக்கு செவிசாய்த்தீர் என்று கூறினார். அவருடைய மன்றாட்டை கேட்டு இறைவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த மீன் அவரை நினிவேயில் கக்கியது. ஆம் பிரியமானவர்களை, இன்று நாமும் அப்படித்தான். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஏனோதானோ என்று வாழ்கிறோம். நம் உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தம் என்று யாருடனும் சமாதானம் இல்லை. எல்லாமே எனக்கு தெரியும், யாருமே எனக்கு தேவையில்லை என்று நினைத்து விடுகிறோம். படைத்த இறைவனை கூட மறந்துவிட்டு பரபரப்பான வாழ்க்கையில் எதையோ தேடி ஓடுகிறோம். நம் வாழ்க்கையின் உண்மையான தேவை இயேசுதான். அவர் மட்டும் நம்முடன் இருந்தால் போதும், எல்லாமே நம் காலடியில். அழிந்து போகும் இந்த உலக வாழ்விற்காக அழியாத செல்வத்தை நாம் விட வேண்டுமா? அன்பானவர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவை நோக்கி திருப்புங்கள். எப்படிப்பட்ட இக்கட்டு வேளையிலும் உங்களுடைய குரலை கேட்டு உங்களுக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையில் அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.